ஹலோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஃப் இயர்லி எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸ் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க கமெண்ட்ஸில், மேம் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம 11th மார்க்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸ் ஃபார் லைக் இம்பார்ட்டன்ட் குவஸ்டின் ஃபார் ஆல் சாப்டர் 5 மார்க்ஸ் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அது பார்க்கல அப்படின்னா அதையும் பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் தான் இருக்க போகுது. ஓகேவாப்பா? சரி, ஓகே. இந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்து இதில் கொடுத்துருக்க குவஷன்ஸ் மட்டுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா, டெஃபினட்டாக உங்களால் வந்து சூப்பராக குவஷன் பேப்பரில் கேட்குற எல்லா குவஷன்ஸ்க்குமே ஆல்மோஸ்ட் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் கொடுத்துருக்க குவஷன்ஸ் நான் எல்லாமே படிக்க போகிறதில்ல, இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் படித்து நான் ஹாஃப் இயர்ல எழுத போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் குவஷன்ஸ் எதையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் நீங்க வொர்க் அவுட் பண்ணனும். ஓகேவாப்பா? சோ உள்ள போயிடலாமா, வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகேப்பா, எஸ். சோ லெட் ஸ்டார்ட் வித் சாப்டர் வைஸ் நான் கொடுத்திருக்கேன். சோ சாப்டர் 1 எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ், எந்தெந்த 2 மார்க்ஸ் லைக் எந்தெந்த 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் படிக்கணும் அப்படின்ட்டு. சோ இது ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் தான், இதுல இருக்க எதையுமே நம்ம ஸ்கிப் பண்ண வேணாம். ஓகேவா? தென் சாப்டர் 2 பேசிக் அல்ஜிப்ரா. சோ இதுல வந்து நம்மளுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லா எக்ஸசைஸுமே நம்மளுக்கு குட்டி குட்டியா தான் இருக்கும். சோ இதுல ஒரு சில எக்ஸசைஸ் தான் நம்மளுக்கு 5 மார்க்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்ஷியல் ஃபிராக்ஷன். சோ அந்த எக்ஸசைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதில் வந்து 5 மார்க்ஸ் மட்டும் தான் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில எக்ஸசைஸ் மட்டும்தான் சாப்டர் 2ல 5 மார்க்ஸ்க்கு இருக்குது, மற்றபடி எல்லாமே 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் தான். ஸோ கம்ப்ளீட்டாக இதில் இருக்க குவஷன்ஸையும் எல்லாத்தையும் படிச்சிருங்க, ஒன்று கூட ஸ்கிப் பண்ணாமல். தென் சாப்டர் 3 ட்ரிக்னோமெட்ரி. ஸோ இதில் நம்ம எதை வேணாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, இதுலேயும் நம்மளுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, கரெக்டாக. ஸோ நீங்கள் இப்போ ஒரு குவஷன் லைக் ஒரு 2 மார்க் படிக்கிறீங்க அப்படின்னா, அங்கே ஃபார்முலாஸ் எப்படி அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வேறு ஏதாவது குவஷன் வந்தால் கூட யோசிச்சு அட்டன் பண்ண முடியும். ஸோ பிளாங்காக சும்மா படிச்சுட்டு போகாதீங்க, ஓகேவாப்பா? பட் இதில் இருக்க குவஷன்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணிடணும். தென் சாப்டர் 4, தட் இஸ் காம்பினேஷன். ஸோ காம்பினேஷன் அண்ட் பெர்மிட்டேஷன் வெறும் 2 மார்க்ஸ்க்குன்னே சொல்லலாம். ஏன்னா அதில் எக்கச்சக்க 2 மார்க்ஸ் வந்து நம்ம படிக்கிறதுக்கு இருக்கு. ஸோ இதில் இருக்க எக்ஸசைஸ் எல்லாமே ஒர்க் பண்ணீங்க, எல்லாமே உங்களுக்கு 2 to 3 steps தான் இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, இதை படிச்சிருங்க. இது தெரியல அப்படின்னாலும் நம்ம சேனலில் நான் காம்பினேஷன்ஸ்க்கு மட்டுமே லைவ்ஸ் எல்லாம் வந்திருப்பேன். ஸோ லைவ் வீடியோஸில் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. தென் சாப்டர் 5, தட் இஸ் பைனோமியல் தியரம் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல, அது ரிலேட்டடானது. தென் சாப்டர் 6 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த சாப்டர் ஸ்கிப் பண்ணாதீங்க, பிகாஸ் நம்மளுக்கு 12th ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தென் சாப்டர் 7. ஸோ சாப்டர் 7ல ஒன் செகண்ட், ஓகே. So this is for chapter 8. சாப்டர் 8க்கு, தென் சாப்டர் 9க்கு. ஸோ அதே மாதிரி சாப்டர் 10. ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக, ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன படிக்கணும், எக்ஸசைஸ் என்னென்ன படிக்கணும், வெக்டர் அல்ஜிப்ரா. ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சாப்டர் 9லேயுமே நீங்கள் இதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியான சம்ஸ் தான், சரிங்களா? இதெல்லாமே ரொம்ப பெரிய பெரிய சம்ஸ் இருக்காது. சாப்டர் 10ல் நீங்கள் படிக்க வேண்டிய எக்ஸாம்பிள்ஸ் ஆன எக்ஸசைஸ். தென் சாப்டர் 11, தென் சாப்டர் 11 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் பெரிய எக்ஸசைஸ் தான், ஆனால் எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்கும். இன்டகிரேஷன் ஃபைன் பண்ணுறது, டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறது. தென் சாப்டர் 12. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சிட்டா, தென் அதே மாதிரி சாப்டர் 7ல இருக்க இந்த எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸியான சாப்டர் தான், 7 மேட்ரிசஸ் இருக்கும். ஸோ இதை எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் அட்லீஸ்ட் நீங்கள் இம்பார்ட்டன் மட்டும் தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ இருந்த டெய்லியும் ஒரு 10, 2 to 3 மார்க்ஸ் வந்து டெய்லி நைட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஹாஃப் இயர் எக்ஸாம்க்குள்ளே இது கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிட முடியும். ஓகேவாப்பா? ஸோ எஸ். ஸோ இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் குவஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க, அதோட டெய்லி எனக்கு அப்டேட் கொடுங்க. மேம் இன்னைக்கு இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் குவஷன்லேருந்து நான் 10 to 15 சம் சால்வ் பண்ண மேம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நீங்கள் கமெண்ட்ல சொல்லணும். ஓகேவா? அக்செப்டடா? எஸ் எல்லாரும் சொல்லுவீங்களா? ஓகேப்பா. ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் இதை படிச்சு ஹாஃப் இயர் எக்ஸாம்ல சூப்பராக மார்க் வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.